பசிக்கு விளக்கம் சொல்லும் நம் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாசலில் ஒருவன் ஐயா பசி தாங்க முடியல ரெண்டு கை குழந்தை வைத்து ஒரு பெண் நிற்கிறாள், ஒரு பையன் நிற்க, ஒருவன் ஒரு ஆண்மகன் நிற்கிறான். பார்த்தா நன்றாக தெரிகிறது பசியோடு இருக்கிறான். நேற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரம், ஒரு நாள் போல பசி கிடக்கிறான், பசியோடு இருக்கிறான் வாசலில், கோயில் வாசலில். ஐயா பசியா, ஐயா பசி என்றா அந்த தீனக்குரல், அந்த தீனக்குரலை கேட்டுக்கொண்டே உள்ளே சென்று 1 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சம் மதிப்புள்ள பூஜை செய்கிறேன் என்றால் அவர்கள் என்ன செய்வது? ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ பாவம். ஏன்னா உன்னை கொடுத்த அந்த வினாடியே உனக்கு அருள் சேரல. வாசல் நிற்கிறாங்களா, வயிறு ஒன்றி ஒட்டி போய் தாங்க முடியாது, பசுவோடு தடுமாறுகிறான், அப்படியே கலப்பாக இருக்கிறான். தெரியுது, ஆனால் உனக்கு தெரியவில்லை. 1 லட்சம் மதிப்புள்ள பூஜை பொருட்களை பூஜை செய்கிறாய். கடவுளால் படைக்கப்பட்ட ஒருவன் வாசலில் நின்று ஐயா பசி, ஐயா பசி என்று கேட்கிறான். அதை உணர முடியாத அறிவுள்ள உனக்கு பூஜை ஒரு கேடா, கடவுள் ஏற்றுக்கூடாத. அதான் அன்னதானம். இன்று முதல் 1 மாதத்துக்கு ஒருவருக்கு அன்னதானம் செய்வன் என்று ஒரு சொன்னால், அவர் பாதத்தை பூஜை செய்கிறவர்கள், அகத்தீஸ்வரர் பூஜை செய்கிறவர்களை பாதத்தை புலால் உண்ண மாட்டேன், உயிர் கொலை செய்ய மாட்டேன் என்று பாதத்தை சிறைமதி வைப்பேன். இன்று முதல் மாதம் ஒருவர் கண்ணாதானம் செய்யாமல் விட மாட்டேன், சாப்பிட லட்சியமாக கொள்வேன் என்று செய்கிறோட பாதத்தை என் நெஞ்சில் பதித்துக் கொள்வேன். அதில் எல்லோரும் செய்ய முடியும், புலால் உண்ணாமலும் உயிர் கொலை செய்யாமலும் பக்தி செலுத்தவும் எல்லோரும் முடியும். ஆனால் பசியாட்டக்கூடிய எண்ணம் எங்கே உண்டோ அங்கே தான் ஒரு கடவுள் தங்குறான். ஏன்னால் கடவுளின் படைப்பவன் கடவுள் பிள்ளைகள். அப்போ கடவுள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய தொண்டு கடவுளை சேர். படமாட கோயில் பகவர் குன்றியில், நடமாட கோயில் நம்பர் குன்றாக திருப்பதி சொல்வார். கோயிலே பல வகையான இது சில விக்கிரகங்கள் வச்சு பூஜை செய்வார்கள். அவர்களுக்கு கொடுக்கின்ற பொருள் நடமாட கோயிலுக்கு வராதுன்னு சொன்னார். படமாட கோயில் பகவர் குன்றியில், நடமாட கோயில் நம்பர் குன்றாக, நடமாட கோயில் நம்பர் குன்றியில், படமாட கோயில் பகவர் காமனர். நடமாடிக்கிட்டு இருக்கான்ல மனிதன், கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன், பசி உணரக்கூடியவன். அவன் இப்போ நொந்து அப்படியே பசி தாங்க முடியாத தனுமாறு அவன் கேட்பான். அந்த தீனக்குரலை கேட்கக்கூடிய தீனக்குரலை யார் ஒருவன் கேட்டு இறங்குகின்றானோ அவன்தான் மனிதன். அதான் ஆசான் கேட்டேன், நான் பிறர் துன்பத்தை உணரக்கூடிய அறிவு எனக்கு வேண்டும், அன்றுதான் நான் மனிதன் ஆவேன். அதுக்கு முன்னே நான் புலால் உண்டவன் தான், நான் எந்த உயிரை கொண்டு உண்ணாது இருக்கக்கூடிய அறிவு எனக்கு தர வேண்டும், அன்றுதான் நான் ஒரு சாதாரண மனிதன், எந்த உயிரையும் கொண்டு உண்ணக்கூடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.